அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காள ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம? என்னது இளைஞன்? யார் இளைஞர்? நான் தான். போடா மண்டையா. வாயத்தர, இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, கொடுக்குறேன். ஏன் ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறாடுக்கா. ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்ல கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் பசி பிறக்க தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன எடுத்து சாப்பிடு? டைலாக் கூட்டானே, அது யாரு கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ தம்பி சொல்லுதானே, இந்த கம்பெனி விளக்கிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் அதோ அந்த குழம்பு சட்டி. குழம்பு சட்டியா? மூஞ்சில பத்து பேர் காரி துப்புங்கடா. உமா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடியால பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்ணுறா அவளும். என்ன இவன் பட்டையம் கிட்டயுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கறிக்குது. கறிக்குண்டா கறிக்கு? எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுடா சாமி. பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். ஒரு குச்சி எடு, மல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிருச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இதாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்து தான் போடுறக்கு. டேய், முந்திரிய ஒரு கிலோ ரெண்டு கிலோ போடுங்கடா. ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிடுங்க. சத்தம் போட்டு பேசாதீ, எவனாவது மீன் குழம்புக்கு குண்டா தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவ வீட்டுக்கு ஓசி குழம்புனு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டிய பத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரச. பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய், அத்தம்பகத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா. சாப்பிடலாம். டேய், அந்த பாலும் பழத்தை எடுத்து விடா. என்னடா இது, பழம் கேட்டா காய கொண்டாந்து இருக்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்தா நீ சாப்பிடு. என்ன கவுண்டர் இருக்காரு? அதான்டா எடுத்து விட்டு ஏத்து.
ஓஹோ, நம்ம மீனை விட்டு அப்பவா? அந்த ஆளு எச்சு கையால காக்க ஓட்ட மாட்டாரு. அவனை எப்படியாவது செலவு இழுத்து விடணும்னு தான் இந்த பிளான். டேய், இந்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது, குறிப்பா அந்த ஏட்டுக்கு தெரியவே கூடாது. யாக்கறத ஐயா. என்ன ஐயா பசிக்குதுயா? ஏதாவது இருந்தா தர்மம் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாது, நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே. இவர் பெரிய பாரி வள்ளல் பரம்பரை, அப்படியே வாரி வளைஞ்சிர போறாரு. இருக்கிறத பகிர்ந்ததுன்னா பசியே போயிரும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் பசிய ஆத்த முடியாம போயிட்டேனப்பா. எச்சிக்கையில காக்கா ஓட்ட மாட்டான், இவன் பகிர்ந்ததுன்னா பசி ஆறுங்கிறான். இதெல்லாம் நேரம்டா சாமியோ. உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம். இந்த ரூபா போய் சாப்பிடு. அவன் கிடக்குறாயா? எனக்கு நாணயம் தான் முக்கியம். என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது, என்ன விசேஷம்? உனக்கு விவரமே புரியாதா? இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா? வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும். தினமும் நெய் பொங்கல் பாலும் பழமுமா சாப்பிடுறாரு. வஞ்சனை இல்லாத வைரியா. எதிர் வீட்டுல இருக்கான ஏட்டு தானும் சாப்பிட மாட்டான், அடுத்தவனுக்கு அஞ்சு காசும் தரமாட்டான். ஏட்டை விட போலீஸ் எவ்வளவோ நல்லவரியா. ஏய் குருமா, ஏய் குருமா. என்னங்க? ரோட்ல போற புறம்போக்கு நாய்கள்லாம் என்ன பேசி போகுது தெரியுமா? எதிர் வீட்டுல வாழ்றானே கோணக்காரன், அவனை விட நம்ம நல்லா வாழலையா? நீ குடை எடுத்து வா, மளிகை கடை வரைக்கும் போயிட்டு வரேன். இங்க இருங்க, நான் மளிகை கடைக்கு போயிட்டு வரேன். நான் சொல்றது நீ கேளு. நம்ம ரெண்டு பேரும் கை நிறைய சம்பாதிக்கிறோம், அவனை விட நம்ம என்ன கம்மியா வாழ்றது? ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான், போய் குடை எடுத்துருவா. நீங்க என்னமோ செய்யுங்க. கொண்டா குடைய. வாங்க ஏட்டையா, வாங்க வாங்க. வாங்கறதுக்கு தானே கடைக்கு வருவாங்க. நல்ல ஊத்துக்குழி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை. சரி. பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை. பாதாம் பருப்பு ஒரு கிலோவா? பாதாம் பருப்பு சொன்னா ஏயா முதல்ல மாதிரி வாய புளக்குற. வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா? இந்தா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட்ல இருக்கு, மொத்தமா மூட்டையா கட்டி வை, நான் டெம்போவோட வர்றேன். சரிங்க. நெய் பலகாரம் கண்ணுங்களா, இத சாப்பிட்டுட்டே விளையாடுங்க. குடி. டேய், நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அலுத்து போச்சுடா. இந்தா நீயே சாப்பிட்டுக்கோ. நெய்யா? நான் கண்ணால கூட பார்த்ததே இல்ல. அதுல சுட்ட பலகாரமா அது? நெய்ய பார்த்ததே இல்லையா? இவங்க அப்ப என்னடானா நெய் பொங்கலுங்கறான், பாலும் பழம்ங்கறான். அப்ப தினா ரீல் விட்டுட்டு இருந்தானா? இத கண்டுபிடிச்சே ஆகணுமே. டேய் வாடங்க. டே நான் அடிக்க மாட்டேன்டா. பாரு இவ்வளவு பலகாரம் உனக்கு தான், எல்லாம் நெய்யில செஞ்சது. வா பகன்னு வா. ஏண்டா நீ என்னடானா நெய்ய பார்த்ததே இல்லங்கிற, உங்க அப்பா என்னடானா தினம் நெய் பொங்கல்ங்கிறானே? அவ்வளவு பொய். எங்க அப்பா உங்களை ஏமாத்துக்காக அப்படி பண்ணிட்டு இருக்கார். கோணக்காலம் என்னை ஏமாத்துறானா? நீ சாப்பிடு. நான் இந்த உண்மை உங்ககிட்ட சொல்லிடுவேனே, நீங்க கூப்பிட்டா போகலான்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. அப்ப உங்க அப்பா இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சோ மிளகா பழமும். எது? பழைய கஞ்சியும் மிளகா பழமா? அப்ப பாலும் பழம் இல்லையா? இல்ல. கோணக்காலம் எதிர் வீட்டுல உட்கார்ந்து ஏமாத்திட்டாண்டா. இன்னைக்கு வரட்டு, அடிக்கிற அடியில அந்த ரெண்டு கோணக்காலம் தனித்தனியா பிஞ்சு புளிய மரத்துல போய் தொங்க போகுது. எங்க போயிட்டான்? தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி உன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன். கடங்காரம் பூரா ஏன் வீட்டு முன்னாடி? ஏய் குருமா, அருவாளடி. டேய் ஸ்லோ மோஷன்ல வந்தாவது உன்ன வெட்டாம.
வாங்க சிங்கமுத்து, எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்தில் நான் நல்லா இருக்கேனுங்க. இதுல எல்லாம் ஃப்ரூட்ஸுங்க, மலப்பழம், ஆப்பிளு, சாத்துக்குடி, இது ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதெல்லாம் எதுக்கு? உடம்புக்கு சரியில்லாத உங்களை நான் ஹாஸ்பிட்டல் தான் வந்து பார்க்கணும், அதான் நியாயம். ஆனா பாக்குறவங்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை ஏதோ நான் காக்கா பிடிக்கிறதா நினைச்சுக்குவாங்க, அதனால தான் வீட்டில் வந்து உங்களை நான் பாக்குறேன். இது மேடம், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்க இருக்கும் போதே எனக்கு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு டிஐஜி ஒரு ஐஜி ரேஞ்சு கிடைச்சா அதை வச்சு நான் சந்தோஷமா, வேணா ஒரு இன்ஸ்பெக்டர் கிடைச்சா கூட போகுது, அதை வச்சு நான் வண்டி ஓட்டிக்குவேன். அதுக்குண்டான முயற்சியை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க ப்ரமோஷனுக்கான சிபாரிசை கண்டிப்பா நான் செய்யறேன். தேங்க்யூ மேடம். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? நானும் ப்ரமோஷனுக்காக கேஸ் பிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் குருவமாவும் கோணக்காரன் பக்கிரிசாமி என்ன வேலையே செய்ய விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்க மேடம். இது குருவமாவையாவது உருட்டி பெரட்டி நான் சமாளிச்சுக்குவேன், ஆனா இந்த கோணக்காரன் தொல்ல தாங்க முடியல மேடம். நீங்க மேலிடத்துல சொல்லி அந்த கோணக்காரன்ல பஞ்சாபுக்கோ காஷ்மீருக்கோ மாத்தி விடுங்க. முடியல, அட்லீஸ்ட் சில ஒரு காலம் தள்ளி விடுங்க. இந்த ஸ்டேஷன்லயே சந்தோஷப்படும் மேடம். மேடம் வர மேடம், வெல்கம் மேடம், தேங்க்யூ மேடம். Yeah.